நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்த விலையிலான மற்றும் தரமான வீட்டு வசதிகளை வழங்க வேண்டியது நமது பொறுப்பு என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய கட்டுமான ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் பவளவிழா கொண்டாட்டங்களை காணொலி காட்சி மூலம் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். அப்போது அவர் வீடுகள் குறைந்த விலையில் இருப்பது மட்டுமின்றி பார்ப்பதற்கு அழகானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டியதும் அவசியம் என்று வலியுறுத்தினார். நமது வீடுகளின் அமைப்பே நமது மனங்களின் சிறந்த உணர்வை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். சாதாரண மண் குடிசையிலிருந்து வானுயர்ந்த கட்டடங்கள் வரை மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் பெற்றிருந்தாலும் உணர்வு என்பது ஒரே மாதிரி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்த விலையிலான மற்றும் தரமான வீடுகளை வழங்குவது நமது முக்கிய பொறுப்பு என்று வெங்கையா நாயுடு தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத கட்டடங்கள் மற்றும் பசுமையான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுவதை வழக்கமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் அது தொடர்பான துறைகளில் பெருமளவில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.